Chennai Palgale Karaka Nutra and Vira Mandapathil Nadipatra Viravil, Ati Mukupu Chela Jalalata, Ara with the Murayaka Muthalamaichar Pathaviyerpu. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 134 தொகுதிகளில் பெரும்பான்மையான வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சி அமைத்துள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை லைட் சாலையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து நேற்று முன்தினம் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தாம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை ஆளுநர் ரோசையாவிடம் வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் புதிய அமைச்சரவையை அமைக்குமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். தமது தலைமையின் கீழ் அமையும் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுகின்ற 28 அமைச்சர்கள் பட்டியலையும் ஆளுநரிடம் முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தமிழக ஆளுநர் கே ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் 28 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பதவியேற்பு விழாவை முன்னிட்டு ஜெய் ஜெயலலிதா என்னும் நான் ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டப வளாகம் விழா கோலம் பூண்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து விழா நடைபெறும் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம் வரை அதிமுக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான வரவேற்பு பதாகைகள் அமைத்துள்ளன. பதவியேற்பு விழாவை கண்டுகொளிக்கும் வகையில் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தை சுற்றிலும் பல இடங்களில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள செம்மலை இன்று பதவியேற்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ரோசையா முன்னிலையில் இன்று பிற்பகலில் பதவியேற்பார் என தமிழக சட்டமன்ற பேரவை செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.